ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அருமையான குறிப்பு. நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அடுப்படி சிங்க் தொட்டி அடைப்பு. எல்லாருமே யாரை கேட்டாலும் எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி அடைச்சிருது. ஸோ இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது, ஈஸியாக வந்து அடைப்பை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கப் அளவு பேக்கிங் சோடா அதை எடுத்து கரெக்டாக அந்த சிங்கோட அந்த மேலே உள்ள ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும், அதை கலட்டிட்டு அதுக்கு உள்ளே இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவு வினிகர் போடுங்க, அதே கப் அளவு வினிகர் போட்டுக்கோங்க. போட்டோடனே இந்த மாதிரி நுரைச்சி வரும். ஸோ இது இதோட ரியாக்ஷன் தான், பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் மிதமான சுடுதண்ணி, நல்லா வார்ம் வாட்டர், ரொம்ப சூடாகவும் வேணும், அதுக்கும் ஆறின அளவும் இருக்கக்கூடாது, நல்லா ஓரளவுக்கு சூடாக. ஏன்னா ரொம்ப சூடாக ஊற்றுனீங்கன்னா அந்த சிங்கோட டியூப் வந்து அது பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு ஒரு தடவை, 1 வீக் ஒரு தடவை செய்கிறப்ப உங்களோட தொட்டியில் உள்ள இது வந்து நல்லா க்ளீனாக ஆயிரும், அந்த டியூப் வந்து க்ளீன் ஆயிரும். இன்னுமே அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாட்டிடுங்க. சிங்க் க்ளீனிங் வீடியோ கூட போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இன்னும் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இதை அடிக்கடி நீங்கள் வந்து பாத்திரம் விளக்கணுன்னே டேப் இந்த மாதிரி திறந்து ஒரு தடவை விடுங்க. ஏன்னா அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் அது போயிடும். 15 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுங்கள் கட்டாயம். ஸோ இதை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் படிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.